12 examples concerning this cultural aspects. இந்த கலாச்சாரத்தின் அடிப்படையை குறித்த 12 காரியங்கள். Number 1. 1. Political culture. அரசியல் கலாச்சாரம். You can call it national culture or civil culture. These are all synonymous words, but you can put it as political culture. இதை தேசிய கலாச்சாரம் என்று சொல்லலாம், ஒரு நாட்டின் கலாச்சாரம் என்று சொல்லலாம், அரசாங்க கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம். Now turn with me to an interesting passage in book of Philippians. பிலிப்பியர் நிருபத்தில் ஒரு அருமையான பகுதியை, வசன பகுதியை பாருங்கள். 3rd chapter, 3rd அத்தியாயம், and look at verse 20. 20th வசனம். Our citizenship is in heaven. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. You may wonder why Paul suddenly writes about citizenship to the Philippian believers. பிலிப்பிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் திடீரென்று குடியிருப்பு என்பதை குறித்து எழுதுகிறாரே என்று நீங்கள் யோசிக்கலாம். The city of Philippi was a colony of Rome, that is Italy. இந்த பிலிப்பு பட்டணம் என்பது இத்தாலி தேசத்தை சேர்ந்த ரோமாபுரி என்று சொல்கிற அரசாங்கத்தினுடைய காலனி. So the people in Philippi, even though they were in Italy, they were not given Italian citizenship. இந்த பிலிப்பு பட்டணம் இத்தாலி தேசத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு இத்தாலிய குடியுரிமை கிடையாது. But they had Italian rights of enjoyment of certain privileges. ஆனால் இத்தாலிய நாட்டிலே சில அனுபவ பாத்தியங்கள் என்று சொல்லக்கூடிய சுதந்திரம் உண்டு. I will give an example. எடுத்துக்காட்டு, we have many Sri Lankans here in India. இந்திய தேசத்திலே இலங்கையில் இருக்கிற அநேக தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They can go for ration shop. அவர்கள் ரேஷன் கடைக்கு போகலாம். They can go in your train. ரயிலிலே பயணம் செய்யலாம். They can travel in your buses. பஸ்ஸிலே பயணம் செய்யலாம். If necessary, they can enroll their children also in your schools. தேவைப்பட்டால் தங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்திலே சேர்க்கலாம். But they have no Indian citizenship. ஆனால் அவர்கள் இந்திய பிரஜா உரிமைகள் கிடையாதவர்கள். Now thousands and thousands of Tamils, Sri Lankan Tamils are scattered all over Europe. அதேபோல இங்கிலாந்தில் இருக்கிற இலங்கை தமிழ் வாழ் மக்கள் இப்பொழுது இங்கிலாந்து நாட்டிலே, அரபு ஐரோப்பிய நாடுகளிலே அநேக தேசங்களில் இருக்கிறார்கள். When Indian preachers go and say that we are going for European ministry, that means Sri Lankans in Europeans, that is Tamil ministry in Europe. இந்திய தேசத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் ஐரோப்பிய நாட்டிலே ஊழியத்திற்கு போகிறேன் என்று அவர்கள் சொல்லி போகும் போது, அவர்கள் போய் ஊழியம் செய்வது ஐரோப்பாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இலங்கை தமிழ் மக்கள் மத்தியிலே தமிழ் ஊழியம் செய்யும்படியாய் போகிறார்கள். All the privileges in Germany they can enjoy. ஜெர்மனி நாட்டில் இருக்கிற அனைத்து வசதிகளையும் அவர்கள் அனுபவிக்கலாம். We'll break for 1 minute for switching on the ஜெர்மனி நாட்டின் சிட்டிசன்ஸ். ஆனால் அவர்கள் ஜெர்மானிய பிரஜைகள் என்று அவர்கள் கருதப்படுவதே இல்லை. Now these Philippian believers in a different land enjoying the privileges but no citizenship. அதைப்போலவே இந்த பிலிப்பு பட்டணத்து விசுவாசிகள் ஒரு தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தேசத்தினுடைய பிரஜா உரிமை என்பது குடியிருப்பு உரிமை கிடைக்கவில்லை. So Paul is now encouraging them. ஆகவே பவுல் அந்த விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறார். Don't worry, you have no citizenship here. எங்களுக்கு இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே, உங்களுக்கு இந்த பட்டணத்திலே, இந்த தேசத்திலே குடியுரிமை இல்லை என்று கவலைப்பட வேண்டாம். You have got citizenship in உங்களுக்கு குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. So it was an encouragement for those people sitting in that context. அந்த குறிப்பிட்ட தேசத்தில் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக. But today we, for us Indian believers, we have citizenship in India. ஆனால் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்திய பிரஜா, இந்திய விசுவாசிகளாய் நமக்கு இந்திய தேசத்திலே குடியிருப்பு உரிமை இருக்கிறது. So for us we need to say we are Indian citizens, ultimately going to settle in heaven. நாம் இந்திய குடிமக்கள் தான், ஆனால் முடிவிலே நாம் பரலோகத்தில் குடியேற போகிறோம். We should not say we have no citizenship here. ஆகவே நமக்கு இந்த பூமியிலே, அதாவது இந்தியாவிலே குடியுரிமை இல்லை என்று சொல்லக்கூடாது. Philippian believers could say that, but Indian believers cannot say that. பிலிப்பி பட்டணத்தில் இருந்த விசுவாசிகளுக்கு எங்களுக்கு இந்த ஊரிலே குடியுரிமை இல்லை என்று சொல்லலாம், ஆனால் நாம் சொல்ல முடியாது. If you say that, you are not having patriotic feeling about India. அப்படி நாம் குடியுரிமை எங்களுக்கு இந்தியாவிலே கிடையாது என்று சொன்னால் நமக்கு தேசப்பற்று இல்லை என்று அர்த்தம். It will lead to lot of political conflicts. Already there is a group in the church which has gone into political conflict in India. If you want, I will tell that name, Jehovah Witnesses. இந்திய தேசத்திலே இப்பொழுது இருக்கிற இந்த அரசாங்க கலாச்சாரத்தின் அடிப்படையிலே
கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஒரு கூட்ட மக்கள் இப்படிப்பட்ட சில உபதேசங்களை செய்வதனாலே அநேக அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு குழுவினர் தான் யெகோவா சாட்சிகள் என்பவர்கள். They refused to salute the Indian flag. அவர்கள் இந்திய தேச கொடிக்கு அவர்கள் வணக்கம் தெரிவிக்க மறுக்கிறார்கள். What did they say? அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? Our citizenship is not here. Our citizenship is in heaven. அவருடைய கொள்கை என்ன? நம்முடைய குடியிருப்பு இந்தியாவில் கிடையாது, நாங்கள் பரலோகத்திற்கு போறவர்கள். And the government began to very seriously think, then why do we keep Christians here in this country if this country does not belong to them and they don't belong to this country? ஆகவே அரசாங்கம் இப்படிப்பட்ட மக்கள் நடக்கையினாலே, விசுவாசி இப்படிப்பட்ட கிறிஸ்தவருடைய நடக்கையினாலே ஏன் கிறிஸ்தவர்களை இந்திய தேசத்தில் வைத்திருக்க வேண்டும்? அவர்கள் அவர்கள் எதை நாடுகிறாலோ அதற்கு அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்கிறார். When Devilal says let all Christians get out of India and go to their own countries, don't get angry with him immediately. ஒருவேளை தேவிலால் என்ற ஒரு மனிதர் இந்தியர்கள் எல்லாம் இந்த தேசத்தில் கிறிஸ்தவ இந்தியர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, வேறு தேசத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னதை உடனே கேட்ட உடனே நாம் கோபப்படக்கூடாது. Some of our own brothers have betrayed us. Those brothers are Jehovah's Witnesses. நீங்கள் நம்முடைய சொந்த சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு காட்டி கொடுத்திருக்கிறார்கள் சொல்ல வேண்டும். அவர்கள் யெகோவா சாட்சிக்காரர்கள். Why did they come to their conclusion? ஏன் அந்த முடிவிற்கு வந்தார்கள் இங்கே வாழக்கூடாது என்று? Wrong interpretation of Philippians 3:20. பிலிப்பியர் 3:20 தவறாய் வியாக்கியானம் பண்ணதினாலே இந்த விளைவு. So like that I can give you so many examples in history where a little folly takes to great fallacies. இப்படிப்பட்ட ஒரு சொற்ப மதியீனம் பெரிய வீழ்ச்சிக்கு நேராக, குழப்பத்திற்கு நேராக நடத்தினதை நான் வேதத்தில் இருந்து இப்படிப்பட்ட சில எடுத்துக்காட்டுகளை சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல முடியும். I'll give you another example. இன்னொரு எடுத்துக்காட்டு. That is example number 2. இரண்டாவது எடுத்துக்காட்டு. Religious culture. First we considered political culture. Now we move on to religious culture. முதலாவது அரசாங்க கலா, அரசியல் கலாச்சாரம். இரண்டாவதாக இப்பொழுது மார்க்க சம்பந்தமான, மத சம்பந்தமான கலாச்சாரம். How many plagues did God bring on the Egyptians? எகிப்தியர்களை எத்தனை வகையான வாதைகளை கொண்டு வந்தார்? 10 plagues God brought upon. 10 வகையான வாதைகளை தேவன் எகிப்து தேசத்தில் நடத்தினார். We read them from the 7th to the 11th chapter of book of Exodus. யாத்ரையாக புத்தகம் 7ஆம் அத்தியாயத்தில் இருந்து 11ஆம் அத்தியாயம் வரைக்கும் அதை வாசிக்கிறோம். How did God choose these kinds of plagues? இந்த வாதைகளை இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று எப்படி தெரிந்து கொண்டார்? Along with all those plagues, the Egyptian gods and goddesses were associated. இந்த 10 வகையான வாதைகளோடு கூட இந்த எகிப்து தேசத்து மக்கள் தேவர்களாய் வணங்கி வந்த தேவதைகள் எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறது. For example, the river Nile turning into blood. இந்த நைல் நதி இரத்தமாக மாறின அந்த ஒரு வாதை. Because that was an attack on Apis, A-P-I-S, which is the god of river Nile. ஏபிஸ் என்று சொல்லுகிற ஒரு தேவதையின் பேரிலே உள்ள ஒரு தாக்குதல். அந்த ஏபிஸ் தான் நைல் நதியின் தேவதை. And everywhere into the Egyptian homes and there were frogs. எங்கு பார்த்தாலும் எகிப்தியர் வீட்டிலே தவளைகள் வந்தன. That was an attack on a goddess of birth in Egypt which had a frog-like head. அது எகிப்து தேசத்திலே பிறப்புக்கு அடுத்த தேவதை என்று சொல்லுகிற ஒரு தேவதையின் பேரிலே உள்ள தாக்குதல். அந்த தேவதையுடைய உருவம் இந்த தவளையை போல அது இருக்குமா? Then we had the plague of locusts. பிறகு வெட்டுக்கிளி என்று சொல்கிற வாதை. And there was a sky goddess responsible for fertility and flourishing of crops. So that was an attack, locusts. அந்த எகிப்து தேசத்தில் விளைச்சல்கள் பெருகுவதற்காக ஒரு தேவதை உண்டு. அந்த காற்று தேவதை, அந்த காற்று தேவதையின் பேரில் உள்ள ஒரு தாக்குதல் அந்த வெட்டுக்கிளி. So when God took his people out of Egypt, தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது, he gave a specific and specified promise. ஒரு குறிப்பிட்ட வகையான ஒரு முறையை அங்கே கையாண்டார். I will not put any of the diseases I put on Egyptians on you. அப்படி அவர்களை வெளியே கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட விதமான வாக்குத்தத்தை கூட, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதைகளை நான் உனக்கு வரப்பண்ண மாட்டேன். Actually people of Israel suffered from many diseases. இஸ்ரவேல் ஜனங்கள் பல்வேறு வகையான வேதனை வியாதிகளினால் கஷ்டப்பட்டவர்கள் தான். But the plagues that he brought on Egyptians, God did not bring on them because there is no god or goddess behind any of these things in the
இஸ்ரேலைட் ரிலிஜியன். ஆனால் அவர்களுக்கு தேவன் வாக்கு தத்தம் கொடுக்கும் போது, எகிப்தியருக்கு வரப்பண்ணின வாதையை உனக்கு வரப்பண்ண மாட்டேன் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், எகிப்தியர் வணங்கின தேவதைகள் யாரும் அந்த பின்னணி இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடையாது. They had the worship of that monotheistic worship, that is Jehovah worship, one God worship. அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே தெய்வத்தை, யெகோவாவாகிய தேவனை மட்டுமே ஆராதித்து வந்தவர்கள். So the fury that God emptied upon the Egyptian idolatry, God withheld whenever he dealt with the people of Israel, even when they were disobedient or rebellious. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி, அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணின போதும் கூட, அவர்களை பல்வேறு வகையான தண்டனைகளினால் அவர்களை தண்டித்தாரே தவிர, எகிப்தியர் பேர்ல வரப்பண்ணின வாதைகள், அதாவது எகிப்து தேவதைகள் பேர்ல வரப்பண்ணின தீர்ப்புகளை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் கொடுக்காமல் அதை பாதுகாத்தார். Quickly let us move to New Testament. புதிய ஏற்பாட்டிற்கு உடனே வருவோம். There are two good Old Testament festivals beautifully reflecting in realization in the New Testament. பழைய ஏற்பாட்டில் உள்ள இரண்டு பண்டிகைகள் புதிய ஏற்பாட்டிலே அப்படியே சொல்லப்பட்டிருக்கின்றது. The one is Passover. ஒன்று பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. Jesus was crucified exactly on the calendar day of Passover. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா பண்டிகை யூத நாட்காட்டியின்படி எந்த நாளில் வருமோ அந்த குறிப்பிட்ட நாளில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். So God decided the day of death for Jesus to fit exactly into that figurative type of Passover in the Old Testament. ஆண்டவராகிய தேவன் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவது இந்த பஸ்கா பண்டிகை எந்த நாளில் வருமோ அந்த நாளில் வர வேண்டும் என்று முன்குறித்தது அந்த பஸ்காவின் நிறைவேறுதல் என்று சுட்டிக்காட்டுவதற்காக. So that makes a full sense for an Israelite who all the time thinks about Passover. ஆகவே பஸ்காவை நினைக்கிற ஒருவருக்கு, ஒரு யூதனுக்கு, இயேசுவின் மரண நாள் மிக குறிப்பான ஒன்று. For the same reason God chose another day called Pentecost. அதே காரணத்திற்காக தான் தேவன் பெந்தேகோஸ்தே என்ற ஒரு பண்டிகையின் நாளை அவர் குறிப்பிட்டார். It was called the day of Pentecost. அது பெந்தேகோஸ்தே நாள் என்று அழைக்கப்பட்டது. Just like God decided the day of Passover for the day of crucifixion of his son, he decided the day of Pentecost for the birth of the church or the descent of the spirit. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண நாள் இந்த பஸ்கா பண்டிகையுடைய நாட்படி வர வேண்டும் என்று எவ்விதமாய் தேவன் முன்குறித்தாரோ, அதை போல தேவனுடைய சபை உருவாகுகிற, பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஜனங்கள் மேல் அருள்மாரியாய் பொழியப்படுகிற நாளும் இந்த பெந்தேகோஸ்தே நாளின் அந்த குறிப்பிட்ட நாளில் வர வேண்டும் என்று தேவன் முன்குறித்தார். That was 50 days after resurrection or 10 days after ascension. உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 50வது நாள், பரலோகத்துக்கு ஏறின பிறகு 10வது நாள். But we can get into a wrong interpretation. தவறான ஒரு வியாக்கியானத்திற்கு நாம் கடந்து வரலாம். What is the wrong interpretation? என்ன தவறான வியாக்கியானம்? It took 10 days for the disciples to really purify themselves and prepare themselves and heat up themselves, warm up, warm up, warm up and come to a point when they could blow. அந்த 10 நாட்கள் சீடர்கள் தங்களை ஆயத்தம் பண்ணினார்கள், பரிசுத்தம் பண்ணினார்கள், தங்களை அனல் ஊட்டி கொண்டார்கள். அந்த 10 நாள் நிறைவு பட்டபோது திடீரென்று வெடித்து கிளம்பினார். They just, the Holy Spirit came. இல்லாவிட்டால் அந்த 10வது நாள் தங்களை முழுமையாய் தகுதிப்படுத்திக் கொண்டார்கள், உடனே ஆவியானவர் இறங்கினார். But that's not what the Bible says. ஆனால் வேதம் அதை சொல்லவில்லை. The Bible says, வேதம் சொல்கிறது, when the day of Pentecost was fully come, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது, it does not நிறைவாய் வந்த பொழுது, it does not say when the disciples were fully ready, சீடர்கள் தங்களை முழுமையாய் தகுதிப்படுத்தி கொண்ட போது என்று அங்கு வேதம் ஆரம்பிக்கவில்லை. When the calendar day come, the Holy Spirit is sent. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் 50வது நாள் நிறைவேறின போது, because the entire concept of tarrying for the Holy Spirit, it started from this 10-day business. இந்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருக்க வேண்டும் என்ற காத்திருப்பு என்ற உபதேசம் வந்தது இந்த 10 நாள் இடைவெளியினால் வந்தது. That is because the religious culture was not taken into consideration for interpretation and still that continues. அதனுடைய இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னவென்றால், இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்ணுதல் செய்யும் போது இந்த
மத சம்பந்தமான கலாச்சாரத்தை நாம் கவனிக்க தவறினால் உண்டாகிற ஒரு விளைவு. எக்ஸாம்பிள் நம்பர் 3, மூன்றாவது எடுத்துக்காட்டு, எக்கனாமிக் கல்ச்சர், பொருளாதார கலாச்சாரம். Turn with me to Ruth chapter 4. ரூத்தின் புத்தகம் நான்காம் அத்தியாயம். I always have problem in finding out Ruth. Huh? Next to judges. She always hides herself. Ruth chapter 4 verses 7 and 8. Ruth 4th அத்தியாயம் 7ஆம் 8ஆம் வசனங்கள். Now this was the custom in the former times in Israel. இஸ்ரவேலினுடைய கடந்த நாட்களில் உள்ள ஒரு பாரம்பரியம். One man took off his sandal and gave it to the other, and this was an attestation in Israel. இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றொருவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. Therefore the near kinsman said to Boaz, buy it for yourself. So he took off his sandal. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழற்றி போட்டான். What did it signify? இது எதை குறிக்கிறது? When he removed the sandals, he was in figure telling, I forfeit my right hereafter to walk into that land. இந்த பாதரட்சையை அவன் கழற்றி போட்டதினாலே இந்த குறிப்பிட்ட நிலம் எனக்கு சொந்தமானது என்று உரிமை பாராட்டாமல் இதை நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்பதற்கு அடையாளம். You know how many interpretations have come for this, spiritual interpretations have come for removing the sandals. இந்த பாதரட்சையை கழற்றி போட்டார் என்று சொல்கிற இந்த வசனத்தின் அடிப்படையிலே அநேக ஆவிக்குரிய வியாக்கியானங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. Even God would not know that interpretation. தேவனுக்கே அந்த விளக்கம் தெரியாது. It was simply a custom, it is culture. இது இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு கலாச்சாரம். In Nazareth, where from I come, if you sell a land, you should give sweets. நாசரேத், நான் பிறந்த ஊர், அந்த ஊரிலே ஒருவர் நிலத்தை விற்றால் இனிப்பு கொடுக்க வேண்டும். Not the yellow sweet or the red sweet, but white sweet. மஞ்சள் நிறமோ இல்லாவிட்டால் மற்ற வர்ணத்தில் இல்ல, வெள்ளை நிறத்தில் இருக்கிற ஸ்வீட் கொடுக்க வேண்டும். So if I write it as for an identification or a mark of selling the land, Brother Stanley, when he sold his house, he gave white sweet. The next generation will interpret, it was not red sweet, it was not black sweet, mind you, it was white sweet, pure sweet. It speaks about purity. ஒருவேளை நான் இன்றைக்கு ஒரு வீட்டை, என்னுடைய வீட்டை விற்கிறேன் என்று சொல்லி வைத்துக்கொண்டு, நான் வீட்டை விற்ற சகோதரன் ஸ்டான்லி வீட்டை விற்கும் போது அவர் வெள்ளை நிறத்தில் ஸ்வீட் வழங்கினார் என்று எழுதி வைத்திருந்து அதை பின்னால் உள்ள ஒரு தலைமுறை வாசிக்க நேர்ந்தால் அதை வியாக்கியானம் பண்ணுவார்கள். இப்படி சகோதரன் ஸ்டான்லி வீட்டை விற்கும் போது வெள்ளை நிறத்தில் ஸ்வீட் கொடுத்தார். அந்த ஸ்வீட் அது வேறு நிறமே கிடையாது, கருப்பு கிடையாது, சோப்பு கிடையாது, பச்சை கிடையாது, தூய்மையான வெள்ளையான பரிசுத்தமான ஸ்வீட் கொடுத்தார் என்று வியாக்கியானம் பண்ணுவார். பட் யூ ரெசரக்ட் ஸ்டான்லி அண்ட் ஆஸ்க் ஹிம், ஹி வில் சே, ஆஃப் ஆல் தி கலர்ட் ஸ்வீட்ஸ் இன் தி ஸ்வீட் ஸ்டால், ஒன்லி ஆன் தி ஒயிட் ஸ்வீட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ளைஸ் வில் சிட். ஒருவேளை ஸ்டான்லியை அந்த நாளில் உயிரோடு எழுப்பி, ஏன் நீங்கள் வெள்ளை ஸ்வீட் கொடுத்தீர்கள் என்று கேட்டிருந்தால் அவர் சொல்லுவார், நான் அந்த கடைக்கு சென்ற போது அந்த கடையில் இருந்த எல்லா ஸ்வீட்டிலும் ஈ உட்கார்ந்து இருந்தது. ஈ உட்கார்ந்து இருந்தால் ஒரு ஸ்வீட் இருந்தால் வெள்ளை நிற ஸ்வீட், அதிக ஈ உட்கார்ந்தது வெள்ளை ஸ்வீட், எனவே அது அதிக ருசியா இருக்கும் என்று நான் ஒரு வேளை எடுத்து. You see, the whole interpretation changes between one generation to the other. அவர் சொன்னதை விளங்கிக் கொண்ட எனக்கே வித்தியாசம். This is what we call interpretation problem. மொழி போகிற பிரச்சனை. Okay, we'll look at fourth example. Very நான்காவது எடுத்துக்காட்டு. We are getting enlightened more and more. Legal culture. Legal. சட்டப்பூர்வமான, சட்டத்தின் அடிப்படையான சட்டக்கலை கலாச்சாரம். சட்டக்கலை கலாச்சாரம். Now why did Elisha ask Elijah
for the double portion of his spirit. Yen Elisa Eliyavai paarthu enakku rettathaniyana aavin varam vendum endu kettaar. He was not asking for double power and double miracles compared to his father Elisha. Thanudaiya guruvana Eliyavin idathil irundhu rettathaniyana varam kettadharku oru velai avanai pola rendu madangu velai seiya vendum rendu koodudhal rendu madangu arpudham seiya vendum வல்லமை வேண்டும் என்று கேட்கவில்லை. டபுள் போர்ஷன் மீன்ஸ் தட் இஸ் எ ரைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பார்ன். ரெட்டிப்பான வல்லமை என்று கேட்கும்போது அது முதற் பேரானவனுடைய சுதந்திரம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். டர்ன் வித் மீ டு டியூட்ரானமி சாப்டர் 21 அண்ட் வேர்ஸ் 17. உபாகமம் 21:17. பட் ஹீ ஷால் அக்னாலேஜ் த சன் ஆஃப் தி அன்லவர் வைஃப் ஆஸ் த ஃபர்ஸ்ட் பார்ன் by giving him a double portion of all that he has, because he is the beginning of his strength. வெறுக்கப்பட்டவள் இடத்தில் பிறந்தவனை சேஷ்ட புத்திரனாக அங்கீகரித்து தனக்கு உண்டான ஆஸ்திகளில் எல்லாம் இரண்டு பங்கை அவனுக்கு கொடுக்க வேண்டும். அவன் தன் தகப்பனுடைய முதற்பலன். That's the right of the firstborn is his. சேஷ்ட புத்திர சுதந்திரம் அவனுக்கே உரியது. There were so many prophets in the school of prophets of Elijah. எலியா வாழ்ந்து கொண்டிருந்த போது தீர்க்கதரிசிகளின் பள்ளியில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். Now it was a time for the departure of Elijah. எலியா இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய நாள். So Elisha is asking him. ஆகவே எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறான். Consider me as your successor. என்னை உம்முடைய வாரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் கேட்கிறான். In other words, let that ministry come upon me. அதனுடைய இன்னொரு வார்த்தை சொன்னால் உம்முடைய ஊழியம் எனக்கு வருவதாக என்று கேட்கிறான். Treat me as your first born. என்னை உம்முடைய முதற்பேறான குமாரனாக எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறான். Make me a successor in your ministry of prophecy. உம்முடைய தீர்க்கதரிசன ஊழியத்தில் வாரிசாக பிரதிநிதியாக என்னை எடுத்துக்கொள்ளும். It was not double the quantity of power, but double portion means first born. That's all. ரெட்டு இரண்டு மடங்கு வல்லமை இரண்டு மடங்கு அது என்று கேட்காமல் என்னை முதற்பேறானவனாக உம்முடைய வாரிசாக எடுத்துக்கொள்ளும். That is what Esau, without realizing the value, threw away or sold away to his brother. அதைத்தான் ஏசா அதை உணராதவனாக அதை தன்னுடைய சகோதரனுக்கு விற்று போட்டான். Another example for legal culture. இப்படிப்பட்ட சட்ட கலை கலாச்சாரத்திற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. Binding and loosing. You know, Jesus spoke about, I'll build my church, and then Jesus spoke about discipline in the church. He used the word, whatever you bind here on earth shall be bound in heaven, whatever you loose on earth will be loosed in heaven. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை குறித்து சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு, பின்னதாக நீங்கள் பூமியில எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில எதை நீங்கள் கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். This binding and loosing were terms used in the judiciary. இந்த கட்டுதல் கட்டவிழ்த்தல் என்பது இந்த சட்டை நீதிமன்ற கலாச்சாரத்தின் காரியங்கள். For some people you condemn them. ஒரு சிலரை நாம் குற்றப்படுத்தி அவர்களுக்கு நியாயம் சொல்லுவோம். Now that is binding. அது கட்டுதல். Some people you acquit them. ஒரு சிலரை அவர்கள் குற்றம் செய்யவில்லை என்று விடுவியின் தீர்ப்பு சொல்லப்படும். That is loosening. அது அவளை கட்டவிழ்த்து விடுதல். This was what was used in Jesus days in the Jewish judiciary. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நீதிமன்ற கலாச்சார வார்த்தையாக இது பயன்படுத்தப்பட்டது. The scribes were borrowing that thought for their interpretation of the scriptures. இந்த வேத பண்டிதர்கள் இந்த வேத வாக்கியங்களை வியாக்கியானம் பண்ணுவதற்காக அந்த சொற்றொடர்களை எடுத்து இங்கே பயன்படுத்தினார்கள். If they prohibit something, they will say binding. If they permit something, they will say loosening. இதை அந்த வேத பண்டிதர்கள் ஏதாவது ஒன்றை அனுமதிக்கிறார்கள் என்று சொன்னால் அதை கட்டவிழ்த்தல் என்று அர்த்தம். எதை அனுமதிக்கவில்லையோ அதை கட்டுகிறோம் என்று அர்த்தம். Because they were the interpreters of the Mosaic law. ஏனென்றால் வேத பண்டிதர்கள் தான் அந்த மோசியின் பிரமாணத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு அதிகாரம் உள்ளவர்கள். So they will go to them. Now what do you say for this situation? ஆகவே ஜனங்கள் அவரை பார்த்து இந்த சூழ்நிலையிலே என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்பார்கள். So they will either prohibit or they will permit. ஒன்று அவர்கள் அதை செய்ய தடை செய்வார்கள், இல்லாவிட்டால் செய்யலாம் என்று சொல்வார்கள். What the scribe decides is accepted in the society. இந்த வேத பிரமாணம்
சொன்னார்கள், என்ன சொல்லுகிறாரோ அதை சமுதாயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். The same thing now Jesus transfers to the apostolic authority of the New Testament. அதையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தல ஊழியம் செய்கிறவர்களுக்கு கொண்டு வருகிறார். Because they were now going to write the scriptures for the New Testament. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு வேத வாக்கியங்களை அவர்கள் எழுதப் போகிறார்கள். Now the interpretation is no more with the scribes and Pharisees. ஆகவே இனிமேல் இந்த வேதத்தை வியாக்கியானம் பண்ணுவது நியாயப்பிரமாணர்கள் கையில் இல்லை. They are not going to be the foundation of the church. அவர்கள் சபையின் அஸ்திபாரங்களாக இருக்க போவதில்லை. The foundation of the church are going to be apostles and prophets. ஆகவே சபையினுடைய அஸ்திபாரமாக இருக்க போகிறவர்கள் அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும். No more the Pharisees and scribes. பரிசேயர்களும் வேதபாரர்களும் கிடையாது. So he transfers the foundation responsibility from the scribes and the Pharisee community to the apostolic and the prophetic community. ஆகவே அவர்கள் வேதபாரர்கள் பரிசேயரிடத்தில் இருந்த அந்த வேத வசன வியாக்கியான கட்டுத அதிகாரத்தை அப்போஸ்தல உபதேசம் செய்கிற ஊழியர் கையிலே கொடுக்கிறார். Now that he begins with Peter. அதை பேதுருவிடத்தில் ஆரம்பிக்கிறார். Because for any interpretation, Jesus is the key for any interpretation. ஏனென்றால் எந்த ஒரு வேத வியாக்கியானத்திற்கும் கிறிஸ்து இயேசுதான் திறவுகோல். Without Jesus you can't unlock the scriptures. வேத வாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய திறவுகோல் இல்லாமல் திறக்க முடியாது. So Jesus gave a test to Peter. ஆகவே இயேசு பேதுருக்கு ஒரு சோதனை கொடுக்கிறார். Whom do you say that I am? நீ என்னை யார் என்று சொல்லு. நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? You are Jesus, the son of the living God. அவன் சொன்னான், நீர் ஜீவன இயேசு, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. Okay Peter, now you have the key. அப்பொழுது பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே உனக்கு திறவுகோலை தருகிறேன். Now no more with the Pharisees and scribes. இனி பரிசேயரிடத்தில் வேதபாரரிடத்தில் இல்லை. Now on the apostolic foundation now I am going to build the church. இந்த அப்போஸ்தல அதிகாரத்தின் பேரிலே நீ சபையை நான் சபையை கட்டுவேன். Now you have the keys with you. நீ உன்னிடத்தில் திறவுகோலை வைத்திருக்கிறாய். Now you are going to interpret the scriptures for the New Testament church. புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு நீங்கள் தான் வேதத்தை வியாக்கியானம் பண்ணப் போகிறீர்கள். If you prohibit something I will declare is prohibited in heaven. நீ இதை தடை செய்தால் பரலோகத்தில் அதை தடை செய்கிறேன். If you permit something I will permit it in heaven. நீ இதை அனுமதித்தால் நான் பரலோகத்தில் அனுமதிக்கிறேன். You Paul, you move into a Corinthian church. பவுல், நீ கொரிந்து சபைக்கு போகலாம். And you tell them you do this heaven I will say yes do that. நீ அந்த சபையில இதை செய் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்க நான் அதை ஆமோதித்து செய்ய சொல்லுவேன். And if you say more than 2 or 3 people in a church don't speak in tongues I will endorse it in heaven. சபையிலே 2 பேர் 3 பேர் மட்டிலும் அந்நிய பாஷை பேசுதல் அடங்க கடவுள் என்று சொன்னால் பரலோகத்தில் அதை ஆமோதிக்கிறேன். And Paul will say, if any man considers himself spiritual or a prophet, let him know that what I write are the commandments of God. ஒருவன் தன்னை ஆவியை பெற்றவன் என்றாவது இல்லாவிட்டால் தன்னை ஆவிக்குரியவன் என்று எண்ணுவானே ஆனால் நான் எழுதினவைகளை தேவனுடைய வார்த்தையாக கர்த்தருடைய கட்டளையாய் எடுத்துக்கொள்ள கடவன் என்று சொல்லி இருக்கிறார். What you permit here I permit in heaven. இங்கே நீ அனுமதிப்பதை பரலோகத்தில் நான் அனுமதிக்கிறேன். What you prohibit here I prohibit there. நீ இங்கே எதை தடை செய்கிறாயோ அதை பரலோகத்திலே தடை செய்கிறேன். So binding and loosing that's what it means nothing more. கட்டுதல் கட்டவிழ்த்தல் என்றால் இதுதான் அர்த்தம். இதற்கு மிஞ்சின அர்த்தம் அதிகார விளக்கம் இல்லை. Leaving this all sorts of interpretations have come today for binding and loosing. ஆனால் இதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தில் பல்வேறு வகையான வியாக்கியானங்கள் கட்டுதற்கும் கட்டவிழ்ப்பதற்கும் சொல்லப்படுகிறது. So we need to get the legal terms that were used in a different context then interpret the scripture. ஆகவே நீதிமன்ற கலாச்சார வார்த்தைகளை எடுத்து இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரிவர அறிந்து கொண்டால் நாம் விளங்கிக் கொள்ளலாம். Now the fifth example. ஐந்தாவது எடுத்துக்காட்டு. Agricultural culture. விவசாய கலாச்சாரம். ஆர் அக்ரிகல்ச்சரல் கஸ்டம்ஸ். இல்லாவிட்டால் விவசாய துறையிலே உள்ள பழமொழிகள். We all have a question when we read the last chapters of the four gospels. நான்கு சுவிசேஷத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி. Why did Jesus curse the fig tree knowing pretty well that that was not the season for fruit bearing? கனி கொடுக்கிற காலம் இல்லை என்று இயேசு அறிந்திருந்தும் ஏன் அந்த அத்தி மரத்தை சபித்தார்? Now unless you go back to understand the agricultural know-how or the agricultural culture of the people of Israel and the Jewish land that question cannot be answered at all. ஏன் சபித்தார் என்ற கேள்விக்கு சரியான விடை காண வேண்டுமானால் யூத கரா பாரம்பரியத்திலே இல்லாவிட்டால் இஸ்ரவேல் நாட்டிலே விவசாய துறையிலே அந்த பின்னணி என்ன என்று அதனுடைய கலாச்சாரம் என்ன அந்த அத்திமரத்தில் குறித்த விவசாய சூழ்நிலை என்ன என்று அறியாவிட்டால் நாம் விளங்கிக் கொள்ள முடியாது. யூஷுவலி இன் தி மந்த் ஆஃப் மார்ச் இன் தி ஜூயிஷ் லேண்ட் தேர் வில் பி பட்ஸ் ஃப்ரூட் லைக் பட்ஸ் இன் தி ஃபிக் ட்ரீஸ். வழக்கமாக இஸ்ரவேல் நாட்டிலே மார்ச் மாதத்திலே அத்தி மரத்திலே
துளிர்கள், மொட்டுக்கள், பழம் போன்ற மொட்டுகள் இருக்குமா? And then in April, there will be huge, large-sized leaves, green leaves. ஏப்ரல் மாதத்திலே அந்த மரத்தில் பெரிய பச்சை நிற இலைகள் உண்டாகும். These buds also could be eaten. They were called edible fruits. இந்த மொட்டுகள் கூட நாம் சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சுவையுள்ளவைகள் தான். Now Jesus cursed the tree in the month of April because that was the Passover time. ஆண்டவராகிய இயேசு ஏப்ரல் மாதம், அதுதான் பஸ்கா பண்டிகையின் மாதம், அந்த மாதத்தில் சபித்தார். If you don't have buds in March and April, இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில் இருக்க வேண்டிய இந்த மொட்டுகள் உன்னிடத்தில் இல்லை என்றால், in May, June, when the time when the fruit has to fully ripen, there will be no fruit. கனி கொடுக்க வேண்டிய மே ஜூன் மாதத்தில் காயோ கனியோ இருக்க வாய்ப்பே இல்லை. It is only a camouflage. அது ஒரு தோற்றம், வெளித்தோற்றம் தான். It is only trying to act, give a show off, which is not real. உண்மையாக கனி கொடுக்க வேண்டிய நிலை இல்லாமல் வெறும் இலை காட்டுகிற ஒரு வேஷம். So when Jesus cursed the tree, அந்த இயேசு அன்றைக்கு அந்த அத்திமரத்தை இயேசு சபித்தார். None of the disciples asked him, now it is not fruit bearing season, why did you curse it? சீடர்கள் ஒருவராகிலும் அவரை பார்த்து கனி கொடுக்கிற காலம் இல்லையே, நீர் ஏன் சபித்தீர் என்று கேட்கவே இல்லை. Rather they asked, how soon it withered away. ஆனால் அதற்கு மாறாக எவ்வளவு சீக்கிரம் இது பட்டு போயிற்று என்று ஆச்சரியப்பட்டார்கள். So this is a very important illustration to tell us that we need to get into all these backgrounds in order to properly interpret the Bible. இந்த ஒரு எடுத்துக்காட்டின் அடிப்படையில் நாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அதனுடைய பின்னணி என்ன இருக்கிறது என்று சரிவர நாம் அறியாமல் அதை நாம் அறிந்து கொள்ள முடியாது. It was a symbolic thing for the people of Israel. இஸ்ரவேல் ஜனத்திற்கு அடையாளமானதுதான் அந்த அத்திமரம். The Lord Jesus had come to them. ஆண்டவராகிய இயேசு, he had come to them. இயேசு அவர்களை தேடி வந்தார். It was a time for them to have at least the early fruits. அவர்கள் துவக்கத்தில் கொடுக்க வேண்டிய அந்த மொட்டு போன்ற கனி கொடுக்க வேண்டிய காலம். If they had given the early fruits at that time, அந்த முதற்பலனை அவர்கள் கொடுத்திருப்பார்கள். ஆனால் in AD 70 the Roman emperor would not have destroyed Jerusalem and scattered the people. அவருடைய மரணத்திற்கு பின்பதான 70 ஆண்டில் ரோம சக்கரவர்த்தி அந்த இஸ்ரவேல் நாட்டை அழித்திருக்க மாட்டான், எருசலேமை அழித்திருக்க மாட்டான். But when it was time for them to give fruit, ஆனால் கனி கொடுக்க வேண்டிய காலத்தில், the early fruit, அந்த துவக்கத்தின் கனி, they refused. அவர்கள் கனி கொடுக்க மறுத்தார்கள். And Jesus cursed them. ஆகவே அவர்களை ஆண்டவர் சபித்தார். And still they are pilgrims all over the world. இன்றைக்கும் உலகமெங்கும் நாடோடிகளாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். And all the nations are against them. எல்லா நாட்டாரும் அவர்களுக்கு விரோதமாய் தான் இருக்கிறார்கள். So an Israelite can easily understand the fig tree proverb. இஸ்ரவேலர் ஒருவர் இந்த அத்திமரத்தை நன்றாய் விளங்கிக் கொள்கிறார். Sixthly, ஆறாவதாக, architectural culture, the building culture, கட்டிட கலாச்சாரம். Sometimes we wonder, how could Rahab have a house on a wall? ஒரு சில சமயங்களில் நாம் ஆச்சரியப்படுவோம், ராகாபுக்கு மதில் மேல் வீடு எப்படி கிடைத்தது? Was the wall so big, 20 feet, 30 feet, 40 feet wide? இந்த மதில் 20, 30, 40 அடி அகலமான பெரிய மதிலோ? Jericho walls were made of two portions, one inner wall and one outer wall. எரிகோ மதில் ரெண்டு பகுதியானது, ஒன்று உள் மதில், இன்னொன்று வெளி மதில். There was a small space between these two walls. இரண்டு மதில்களுக்கும் இடையே ஒரு இடைவெளி உண்டு. People used the space between the two walls for dumping their garbage and all kinds of junk. இரண்டு மதில்களுக்கு இடையே இருக்கிற இடத்திலே ஜனங்கள் கழிவான பொருட்களை, தேவையில்லாத பொருட்களை போடுவார்கள். And that will become heaps and heaps and heaps for long. அது மதில், அந்த குப்பைகள் எல்லாம் பெரிய சுவர் போல வந்துவிடும். And poor people and people who are not very much part of a regular society, they try to put up some temporary sheds and small houses like slums on these heaps. இப்படி சமுதாயத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வாழ்க்கை நடத்தாதவர்கள் அங்கே சமுதாயத்தின் உள்ளே குடி வீடு எடுத்து தங்க முடியாதவர்கள் இந்த இரண்டு மதில்களுக்கிடையே இருக்கிற குப்பைகள் நிறைந்திருக்கிற இடத்தில் சேரிவாழ் மக்கள் போல வாழ்வார்கள். So when the heaps of dust, when that could come as much as the height of the wall, it looked as if
that the house is on the wall of Jericho. இப்படி இந்த போடப்பட்ட குப்பைகள் நிறைந்து நிறைந்து இரண்டு மதில்களும் சமமாகிற அளவுக்கு வரும்போது ஒரு சம இரண்டு மதிலும் சேர்ந்த ஒரு மதில் மேலே வீடு இருக்கிறது போல இருக்கும். We don't need to immediately interpret, oh, the house will be 30 feet, so the walls were 30 feet. 30 feet of walls fell down when people of God came around. இந்த மதில் 30 அடி அங்க ஒரு 30 அடி 60 அடி இப்படி அவ்வளவு பெரிய மதில் ஆண்டவுடைய ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் சுற்றி நடந்தபோது மொத்தமாய் பொத்தென்று விழுந்ததுன்னு நினைக்க கூடாது. 30 feet or 300 feet, it will fall. That is no problem. 30 அடியோ 300 அடியோ ஆண்டவர் நினைத்தால் விழுந்துவிடும். But that is not the interpretation. That is not the point there. அங்கே விளக்கம் அதுவல்ல. The point is God worked on their behalf. அவருடைய குறிப்பு என்னவென்றால் தேவன் தம்முடைய ஜனங்களின் சார்பாக அங்கே வேலை செய்தார். ஏழாவதாக clothing culture, garments culture, உடையை குடித்த கலாச்சாரம். You know, in 1 Peter 1:13, 1 Peter 1:13 it says, gird up the loins of your mind. உங்களுடைய மனதின் அரையை கட்டினவர்களாக. What is meant by girding up the loins? அரையை கட்டுதல் என்றால் என்ன அர்த்தம்? I don't think I can understand it better today, but my grandfather can understand it. ஒருவேளை எனக்கு இன்றைக்கு சரியாய் விளங்க முடியாது, என்னுடைய தாத்தாவுக்கு இது நன்றாய் விளங்கி இருக்கும். You know, when you want to work or when you want to run or when you want to climb somewhere, you just take a rope and then you just roll it up and then you put it under your sash, around your loins, around your belt. நாம் ஏதாவது ஒரு அவசரமான வேலை செய்யவோ இல்லாவிட்டால் ஓட வேண்டும் என்று சொன்னால் உடுத்தி இருக்கிற உடையை அப்படியே மடித்து வரிந்து கட்டுவார்கள் அல்லவா? அந்த விதமாக இடையிலே கட்டி கொண்டால் சுலபமாய் முடியும். ஈவன் டுடே டோட்டி வாலாஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் 1 Peter 1:13 சம்வாட் பெட்டர். 1 Peter 1:13 இன்றைக்கு உடை உடுத்துவதே வேஷ்டி கட்டுவர்களுக்கு கொஞ்சம் விளங்கும். But you go to the youngsters who are wearing cowboy jeans, you'll say, hey, what is that? I can't dry. Even one sleeve I cannot make. How can I just leave it up and then tie up my loins? Cowboy jeans, you cannot do it. ஆனால் இன்றைய நவீன உடை ஜீன்ஸ் போடுகிறார்கள். அந்த ஜீன்ஸை இவ்விதமாக மடித்து கட்டுவதெல்லாம் முடியாத காரியம். ஒரு அங்கலம் கூட அது மடிக்க முடியாது. So after some time, our young people will not be able to understand that 1 Timothy 1:13. We can understand because we know what dhoti is. 1 Peter 1:13 நாம் இன்றைக்கு விளங்கிக் கொண்டது போல வருகிற தலைமுறை விளங்கிக் கொள்ளுமா என்று சந்தேகம். ஏனென்றால் வேஷ்டி அணிந்திருக்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது. ஆகவே வரிந்து கட்டுதல், அரையை கட்டுதல் என்றால் விளங்கும். You ask me where you get milk from, I will say you get milk from cows. என்னை பார்த்து பால் எங்கிருந்து கிடைக்கிறது கேட்டால் பால் பசுமாடு தருகிறது என்று சொல்லுவேன். You ask your son where you get milk from, he will say you get it from packets. ஆனால் நம்முடைய பிள்ளைகளை பார்த்து பால் எங்கிருந்து கிடைக்கும் சொன்னால் மில்க் கவுண்டர்ல கிடைக்கும் என்று சொல்லுவான். No, packet. பாக்கெட்ல கிடைக்கும் என்று சொல்லுவான். He has not seen a cow with its little one. ஏனென்றால் அவன் ஒரு பசுமாடு கன்றோடு இருக்கிறதை அவன் பார்த்ததில்லை. He has never seen a fellow sitting in between the two legs of the cow and trying to do all these kinds of things. Your son and your daughter has not seen that. உங்களுடைய மகனோ மகளோ ஒரு இந்த ஒரு பசுமாட்டிலிருந்து பால் கறக்கிற ஒரு நபரை எப்படி பால் கறக்கிறான் என்று நேரடியாய் பார்த்ததில்லை. So you give some example. Everything I was just taking, suddenly the fellow gave a kick and the whole thing tumbled. Why should the cow kick and the milk be spilled? அந்த மனிதன் சொல்லிருக்க, நான் பால் கறந்து கொண்டிருக்கும் போது பால் மாடு என்னை உதைத்தது, ஆகவே பால் கொட்டி விட்டது, ஆகவே பால் கொடுக்க வரவில்லை என்று சொன்னால் அவன் யோசிப்பான், ஏன் இவன் போய் இங்கே பாலை வைத்துக் கொண்டு மாட்டின் கீழே உட்கார்ந்திருந்தான் என்று யோசிப்பான். சும்மாவுக்கு வந்து மாடு உதைத்து பால் கொட்டினதை பற்றி அவன் யோசிப்பான். This is one generation problem, mind you. I want you to think a lot. இது ஒரு தலைமுறையிலே நாம் பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அதிகமாய் சிந்திக்க வேண்டும். Now we are talking about 3 millennia. ஆனால் நாம் இப்பொழுது பேசுவது 30-100 ஆண்டுகள். One generation is 40-50 years. ஒரு தலைமுறை என்று சொன்னால் 40 முதல் 50 வருடம்தான். So we are talking about how many generations gap. Please try to understand. Now all these things will help you in your Bible interpretation. Inda naam pesugira inda kavuru thalaimurai enbadu ethniyo thalaimurai vithyasam erathal 60 thalaimurai vithyasam. Thank you. So have this in mind in Bible interpretation. Vedathai vyakhyanam pannumbodhu idellam manadhil vaithirukka vendum. Eighthly, ettavadaga domestic customs. Veettu kalaacharathil vithyasangal. Apostle James said, if any man is sick, let him call for the elders of the church, let him come
and anoint him with oil. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொன்னான், உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்களாக என்று சொன்னான். What is this anointing with oil? எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுதல், எண்ணெய் பூசுதல் என்றால் என்ன அர்த்தம்? Now there are two words which are translated for anointing in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இந்த anointing என்ற பதத்திற்கு ரெண்டு விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு, ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. One is cryo, C-H-R-I-O. Cryo என்பது ஒரு வார்த்தை. That means to anoint somebody in a religious ritual. அது மார்க் மத சம்பந்தமாக ஒருவருக்கு எண்ணெய் பூசுதல், எண்ணெய் அபிஷேகம் பண்ணுதல். That is cryo. That's where from we get the word Christ, which means anointed. Cryo என்பது அந்த வார்த்தை, அதிலிருந்து தான் Christ, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் உள்ள ஒரு வாதம். There is another word used for this using of oil, that is alaipo. A-L-E-I-P-H-O. Alaipo. Alaipo என்பது இன்னொரு பதம். That means to rub or massage with oil. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எண்ணெயினால் தேய்த்து விடுதல், பூசுதல், எண்ணெய் தேய்த்தல், எண்ணெய் தேய்த்தல். The word that is used in James is not cryo, but it is alaipo. யாக்கோபு நிருபத்தில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் பூசுதல் என்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க பதம் cryo இல்லை, alaipo என்பதாகும். That is, it is not anointing, but it is rubbing. அது அபிஷேகத்திற்காக பயன்படுத்தப்படுகிற அந்த முறை அல்ல, எண்ணெய் தேய்த்தல், பூசுதல் என்கிற ஒரு பதம். That is the word Jesus used in the Sermon on the Mount when he was writing about fasting. அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் உபவாசம் பண்ணுதல் என்பதை குறித்து வரும்போது தலைக்கு, when you fast, anoint your head with oil. Doesn't say உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண, தலைக்கு எண்ணெய் தேய். அதனுடைய அர்த்தம், ஆண்டவராகிய இயேசு, நீ உபவாசம் பண்ணும் போது உன் தலைக்கு எண்ணெய் பூசி என்று சொன்னார். எண்ணெய் அபிஷேகத்தை குறித்து அவர் சொல்லவில்லை. That has got no religious significance. அதற்கு எந்த மத சம்பந்தமான முக்கியத்துவம் கிடையாது. In the early Jewish and Israelite ancient custom, when a person is sick, before all our kinds of medicines are found out, they used to anoint a sick person with oil that gives him a soothing, refreshing, relaxing feeling. மருந்து வகைகள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு காலகட்டத்தில் இஸ்ரவேல் நாட்டிலே யூத மக்கள் பயன்படுத்தின. ஒருவர் வியாதிப்பட்டு மிகுந்த சோர்வாய் இருக்கும் போது அவர் புத்துணர்ச்சி அடையத்தக்கதாக, அவருக்கு கொஞ்சம் நன்றாக இளைப்பாறுதல் போன்ற ஒரு அனுபவம் வருவதற்காக அவர்களுக்கு சரீரத்தில் எண்ணெய் பூசி தேய்த்து விடுவார். So what Jesus meant was, in our present term, you pray for him and you medically treat him. இன்றைக்கு அந்த நாம் அந்த சொல்லப்பட்ட சொற்றடர்கள் பயன்படுத்தப்பட்ட அடிப்படையில் பார்ப்போமானால், நாம் வியாதிப்பட்ட ஒருவருக்காக ஜபம் பண்ண வேண்டும், அவருக்கு தேவையான மருத்துவம் செய்ய வேண்டும் என்பதுதான். Because those days the elders, they were not just elders to preach, they were elders in the society, they were elders with a lot of know-how, they were elders with the ancient simple medicines, they were elders with so much of knowledge. That is the wholesome meaning of the word elder. அந்த நாளில் சொல்லப்பட்ட மூப்பர்கள் என்று சொல்லுபவர்கள் வெறுமனே வசனத்தை போதிக்கிற ஒரு நபர்களாக மட்டுமல்ல, சமுதாயத்திலே திருச்சபையிலே அவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து உள்ளவர்கள், சில அனுபவம் உடையவர்கள், இப்படிப்பட்ட மருத்துவ உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தேர்ச்சி உள்ளவர்களாயும் கூட இருந்திருக்கிறார்கள். So that word gives us a very clear indication with so many other passages that God never said pray or treat. It was pray and treat. ஆகவே வேத வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தின சில சுற்றின அடிப்படையிலும், நீ ஒன்று ஜபம் பண்ணு அல்லது மருத்துவம் பார் என்று சொல்லாமல், ஜபம் பண்ணி மருத்துவம் சரீரத்திற்கு அடுத்தவைகளை செய்து கொள் என்று சொல்கிறார். Because this interpretation was not clear 20-25 years ago. 20-25 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட வியாக்கியானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் people were trying to hide their medical treatment. மருத்துவம் செய்வதை மறைத்து ஒளித்து செய்து கொண்டிருந்தார்கள். An outstanding healing evangelist in India. இந்திய தேசத்திலே மிக தலை சிறந்த ஒரு சுகமளிக்கும் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தவர். He wrote a letter to my father-in-law, who is an ophthalmic surgeon.
என்னுடைய மாமனாருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அவர் என்னுடைய மாமனார் ஒரு கண் வைத்தியர், மருத்துவர். I want you to help me. நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். Please operate on me for cataract, not in your clinic, but secretly inside your house. எனக்கு கண் அந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் செய்ய வேண்டியது இருக்கிறது, ஆனால் என்னுடைய இந்த ஆபரேஷனை மருத்துவமனையிலே வீட்டில் செய்யக்கூடாது, நீங்கள் வீட்டிலே வந்து செய்ய வேண்டும் என்று கேட்டேன். So my father-in-law made his own room into a theater. He cleaned it up well and all kinds of things he did. And that great man of God, a great preacher, he was a healing evangelist. He was operated in our house by my father-in-law. ஆகவே என்னுடைய மாமனார் அவரை தன்னுடைய சொந்த அறையையே அவர் ஆயத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த பெரிய தேவ ஊழியருக்கு சுகமளிப்பும் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அவருக்கு வீட்டிலேயே வைத்து ஒரு அறுவை சிகிச்சை செய்தார் கண்ணிலே. And then he was discharged. அதற்கு பிறகு ஒரு வீட்டுக்கு போனார், ஊழியத்தை அவர் தன்னுடைய இடத்துக்கு போனார். For nearly 10-15 years he had a good sight. 10-15 ஆண்டுகளுக்கு அவருக்கு நல்ல பார்வை இருந்தது. Then he passed away. அதற்கு ஒரு மரித்து போனார். What a problem. எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. He cannot go to a hospital for operation. மருத்துவமனையிலே போய் அவர் சிகிச்சை செய்ய மாட்டார். செய்ய முடியல. செய்ய முடியவில்லை. Because people will question him. ஏனென்றால் ஜனங்கள் அவரை கேள்வி கேட்பார்கள் என்ற ஒரு பயம். You are praying for the sick, then why are you treating your sickness? நீ மற்ற வியாதிக்காரருக்கு ஜெபம் பண்ணுகிறாய், ஏன் உன்னுடைய வியாதிக்கு நீ மற்ற சிகிச்சை செய்து கொண்டாய் என்று கேட்பார்கள். But if this interpretation had been there. ஆனால் இப்படிப்பட்ட இந்த வியாக்கியானம் இருந்திருக்குமே ஆனால் you can freely go to hospital. நீங்கள் விடுதலையோடு கூட மருத்துவமனைக்கு சென்றிருக்கலாம். And after going to hospital, you don't need to hide that you are operated. You can openly say you are operated. மருத்துவமனைக்கு நான் போனேன் என்பதை மறைக்காமல் வெளிப்படையாக நான் மருத்துவமனைக்கு போனேன், சிகிச்சை எடுத்துக்கொண்டேன் என்று நாம் சொல்லலாம். Surely you will not be ashamed. வியாக்கியானத்தை சரியாய் நாம் செய்வோமானால் நாம் வெட்கப்படுவதில்லை. You rightly divide the word. There is no place for this unnecessary getting ashamed. You can be straightforward. வேத வசனத்தை நிதானமாய் சரியாய் வெட்டி பகுத்து போதித்தால் நமக்கு வெட்கமே வராது, தைரியமாய் நாம் சொல்லலாம். 9th, 9th, ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் ஆர் ஜியோகிராபிக்கல் செட்டப், பூலோக பூகோள அடிப்படையிலே உள்ள பிரச்சனை கலாச்சாரம். Now when Jesus wrote a letter to the Laodicean church, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லவோதிக்கே திருச்சபைக்கு அந்த நிருபத்தை எழுதும்போது, He said, you are neither cold nor hot, but you are lukewarm. நீ அனலாயும் இல்லை குளிராயும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருக்கிறாய். So I'm going to spew thee out. ஆகவே உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். Now why did Jesus say that? ஏன் அதை ஆண்டவர் இயேசு அங்கே சொன்னார்? In Laodicea there was no good water supply. ஏ லவோதிக்கே பட்டணத்திலே நல்ல தண்ணீர் வசதி கிடையாது. They needed to bring water all the way from Hierapolis, which was 6 miles away. அவர்கள் தங்களுடைய அன்றாடக பயணத்துக்காக குடிப்பதற்கு தண்ணீர் அந்த பட்டணத்திலிருந்து 6 மைல் தூரத்தில் இருக்கிற ஹீரோபோலி என்று சொல்லுகிற இடத்திலிருந்து வர வேண்டும். And in Hierapolis there were all hot springs. இந்த ஹீரோபோலி பட்டணத்திலே அங்கே எப்பொழுதுமே தண்ணீர் அனலாக இருக்கும். You know hot springs? சூடான தண்ணீர் ஊற்றுகள், சூடான ஊற்றுகள், வெந்நீர் ஊற்றுகள் என்று சொல்வார்கள். So they had to bring that water through ducts and pipes to Laodicea. ஆகவே வெந்நீர் ஊற்றுகளிலிருந்து அவர்கள் அந்த நீரை பைப்புகளிலே கொண்டு வருவார்கள். And they didn't have proper encasing system those days. அந்த நாட்களில் சரியான மூடப்பட்ட தண்ணீர் வசதிகள் கிடையாது. Those pipes did not have the puff advantage. அந்த பைப்புகளுக்கு அந்த உஷ்ணம் குறையாமல் இருக்கக்கூடிய சாதனங்கள் உள்ள அமைப்பு கிடையாது. And when they were coming that 6 miles, they were losing temperature on the way. 6 மைல் தூரம் அந்த தண்ணீர் கடத்தப்படும் போது இடையிலே அந்த உஷ்ணம் குறைந்து விடும் தண்ணீர். By the time it would reach Laodicea, it was lukewarm. அந்த லவோதிக்கே நகருக்கு அந்த தண்ணீர் வந்து சேரும் போது வெதுவெதுப்பாக இருக்கும். It cannot be taken as a coffee. அதை காபியாக நாம் பயன்படுத்த முடியாது. And it cannot be taken as a cool drink. அதை குளிர்ந்த தண்ணீராகவும் பருக முடியாது. In Tamil, if you want to say, ரெண்டாங்கட்ட நேலா. That's what the meaning. ரெண்டாங்கட்ட நேலா. It's, you can neither use it like this nor use it like that. இதையாக ஒருவேளை நல்ல வெந்நீராக குடிக்க முடியாது, இல்லாவிட்டால் தண்ணீராக குடிக்க முடியாது. And you take lukewarm water, it is anything but tasty. அப்படி வெதுவெதுப்பா இருக்கிற தண்ணீர் சுவையே இருக்காது. It's very difficult. And if a man loves, if a man brings me this lukewarm tea or coffee, I say it is Laodicean tea or Laodicean coffee.
அதாவது குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பான தண்ணீரை டீ குடிக்கிறவனை பார்த்தால் லவோதிக்கிய டீ குடிக்கிறார் என்று சொல்லலாம். The only taste in tea or coffee is the heat. அந்த டீ அல்லது காஃபியை குடிக்கும் போது இருக்கிற உற்சாகமே சூடாய் குடித்ததுதான். So you will feel like vomiting it out. அதை துப்பி விடுவது போல இருக்கும். So that's why Jesus said, I will vomit you. That is a language which the Laodiceans could easily understand. அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்தினதற்கு காரணம் என்னவென்றால், நீ அனலும் இல்லை குளிரும் இல்லை உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொன்னது லவோதியக்கர்களுக்கு சுலபமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை வார்த்தை. See, for each of these things, a dozen examples can be given, but I'm just picking out examples which you can understand, and it is for you to relate it to the other examples. ஒவ்வொரு இவிதமான காரியத்திற்கும் 10-12 எடுத்துக்காட்டுகள் கொடுக்கலாம், ஆனால் நான் நடைமுறையாய் நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இவைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொன்றை மட்டுமே சொல்கிறேன். Now come to the 10th example. 10th எடுத்துக்காட்டு, military customs. ராணுவ கலாச்சாரம். Turn with me to a very interesting passage in 2 Corinthians, 2nd chapter and verse 14. 2 கொரிந்தியர் 2:14 ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. Thanks be to God who always leads us in triumph in Christ and through us diffuses the fragrance of his knowledge in every place. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். It was a Roman custom. It was in practice in the Roman regime. இது ரோம கலாச்சாரத்து ரோம சாம்ராஜ்யத்தில் உள்ள ஒரு ஒரு பழக்கம். சப்போஸ் a military general, he wins victory in a war. ஒரு ராணுவ தளபதி ஒரு குறிப்பிட்ட யுத்தத்தை நடத்தி சென்று அதில் வெற்றி பெற்றால், he will feel very proud and he would like to demonstrate his pride in his own town or village. அவர் இப்படிமான வெற்றி பெற்றதினால் உண்டான பெருமையை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தான் எந்த ஊரில் இருக்கிறாரோ அந்த ஊரில் அதை இவிதமாய் வெளிப்படுத்துவார். He will go in the front. அவர் முன்னால் போவார். And all his soldiers will come behind him. அவருடைய சேவகர்கள் எல்லாரும் பின்னே வருவார்கள். And all the captives of the enemy will come still further back. அவரால் யுத்தத்தில் பிடிக்கப்பட்ட பிணையாளிகள் எல்லாம் பின்னால் வருவார்கள். So this general will walking through all the streets. இந்த தளபதி அந்த பட்டணத்தினுடைய தெருக்கள் எல்லாவற்றிலும் இவிதமாய் பவனி போவார். That's called leading in a triumphal procession. அதுதான் வெற்றி பவனியில் முன்னே போதல். And everybody in the village will start talking about அந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் எல்லாரும் பேசுவார்கள். Oh, what's happening? என்ன நடக்கிறது என்று கேட்டால் கேட்பார்கள். So who belongs to our own village, who was the primary person to win victory over that war, he is now bringing the soldiers and captives behind. இப்பொழுது அவர்கள் சொல்வார்கள், இந்த ஒரு நபர் நம்முடைய கிராமத்தை சேர்ந்தவர், இவர் இந்த யுத்தத்தை நடத்தி இப்பொழுது வெற்றி பெற்று இப்பொழுது வெற்றி பவனி வந்திருக்கிறார். And all the musical instruments and bands and tambourines will be played. ஆகவே எல்லா இசைக்கருவிகள் வாசிக்கிறவர்கள் வந்து சந்தோஷமாய் மகிழ்ந்து பாடுவார்கள். And there will be ladies right inside the kitchen. அங்கே சமையலறையில் வேலை செய்து கொண்டிருக்கிற பெண்கள், and they also will come to know what's happening. அவர்களும் என்ன நடக்குது என்று வெளியே பார்க்க ஓடி வருவார்கள். That's the language that Paul is using. Jesus Christ is leading us triumphantly and diffusing the knowledge everywhere. People talk about it, diffusing the knowledge in every place about his character. இந்த குறிப்பிட்ட வசனத்தின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வெற்றி சிறந்து நமக்கு முன்னேல் பவனி போய் கொண்டிருக்கிறார். அவர் பவனி போகிற அந்த வாசனை எங்கும் வீசுகிறது. எல்லாரும் அதை அறி பேசுகிறார்கள். 11th, 11th, 11th ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர், விளையாட்டு கலாச்சாரம். Now in 1 Corinthians 9 chapter verses 24 and 25. 1 Corinthians 9:24-25 Paul speaks about perishable crowns. பவுல் அழிந்து போகிற கிரீடத்தை குறித்து சொல்கிறார். What is perishable crowns? அழிவுள்ள கிரீடம் என்றால் என்ன? You know, this Greece was known for all its big festivals of games and sports. இந்த கிரேக்க சாம்ராஜ்யமானது விளையாட்டுத் துறையிலே மிக சிறப்பான ஒன்று. அங்கே விளையாட்டுகள், கேளிக்கை விளையாட்டுகள் ஏராளம். And Olympics was a very special festival. இந்த ஒலிம்பிக் என்பது ஒரு சிறப்பான விளையாட்டு பண்டிகை. It actually started from a goddess called Olympus. ஒலிம்பஸ் என்று சொல்கிற ஒரு தேவதையினுடைய பெயரின் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஒலிம்பிக் என்ற விளையாட்டு. The torch bearer actually, he pays obeisance in that temple and from there only he takes the torch all over. இந்த ஒலிம்பிக் பந்தயம் இருக்க அந்த பந்தம் இருக்கிறது தீப்பந்தம். அந்த ஒலிம்பிக் தீப்பந்தமானது ஒலிம்பஸ் என்று சொல்கிற தேவதையினுடைய கோவிலிலே ஒரு பிரார்த்தனை நடத்தி அதற்கு பிறகு எரியூட்டப்பட்டு கொண்டாடப்படுகிறது. And the crown that they would receive, the winners would receive, was made of olive branches. It's just an olive. அந்த விளையாட்டு பந்தயத்தில் வெற்றி பெறுவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடமானது ஒலிவ இலையினுடைய ஒரு கிரீடம்.
Obviously, anything made of leaves will wither away in 2-3 days time. அறிகிறபடி இலையினால் செய்யப்பட்ட எந்த ஒரு பொருளுமே 2-3 நாள் வாடிவிடும். But today it is not olive leaves or whatever leaves it is. இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட ஒலிவை இலை எல்லாம் கிரீடம் போடுவது கிடையாது. Today it is medals and பதக்கங்கள் and cups. கப்ஸ் கொடுக்கிறார்கள் and shields. கேடயம் கொடுக்கிறார்கள் made of bronze, silver and gold. வெங்கலம் வெள்ளி பொன். So this perishable loses its meaning for us today. ஆகவே அழிவுள்ள கிரீடம் என்பது அர்த்தம் இல்லை இப்பொழுது. Today we have to translate it as temporary versus permanent. நாம் சரியா இன்றைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டுமால் தற்காலிகமான கிரீடமா நிரந்தரமான கிரீடமா? Because gold and silver will not easily perish. ஏனென்றால் வெள்ளி பொன் வெண்கலம் எல்லாம் சீக்கிரம் அழிகிறது கிடையாது. So maybe for the next generation, when a modern translation of the Bible will have to be made, this thought will have to come in somehow. ஒருவேளை அடுத்த தலைமுறை மக்களுக்கு வேதத்தை நாம் எழுதி கொடுக்க வேண்டுமானால், வியாக்கியானம் பண்ண வேண்டுமானால், இந்த நவீன காலத்தில் சொல்லப்படுகிற இந்த தற்காலிகமான என்பதை நாம் அங்கே அவளுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். Otherwise they will lose the entire meaning. அப்படி நாம் செய்யவில்லை என்று சொன்னால் முழு அர்த்தமும் அவளுக்கு விளங்காது. So even from sports there's a lot of change. ஆகவே ஓட்டப்பந்தயத்தின் கலாச்சாரத்தில் கூட சில வித்தியாசம் இருக்கிறது. 12th and lastly 12வதாக கடைசியாக social customs சமுதாய கலாச்சாரம். You know Jesus sent the disciples 2 by 2. ஆண்டவராகிய இயேசு 2 பேராக ஊழியத்திற்கு அனுப்பினார். And in Luke's gospel 10th chapter 4th verse he says on the way greet no one. லூக்கா 10:4 ஆண்டவராகிய இயேசு சொன்னார் வழியிலே ஒருவரையும் வினவ வேண்டாம். You read that? If you take and see, it's very interesting. Luke 10:4. Carry neither money bag, sack nor sandals. பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சிகளையும் கொண்டு போக வேண்டாம். Greet no one along the road. வழியிலே ஒருவரையும் வாழ்த்துதல் சொல்ல வேண்டாம் என்று ஆங்கிலம் சொல்லுது, தமிழிலே வினவ வேண்டாம் என்று சொல்லுகிறது. Was Jesus trying to make his disciples antisocial people? இப்படி சொன்னதினாலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீடர்கள் சமுதாயத்தில் பழகாதவர்களாக ஒதுங்கி வாழ வேண்டும் என்று சொன்னாரா? Being like untouchables, மற்றவர்களை தொடக்கூடாது, தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி நடந்து சொன்னாரா? No, those days when you talk about greeting somebody on the way, it was not simply saying hi, how do you do, hi, bye bye. No, it was not like that. அந்த நாட்களிலே ஒருவரை வாழ்த்துதல் என்று சொன்னால், இன்றைக்கு நாங்கள் ஹாய் என்று சொல்லி ஒருவரை பார்த்து நாம் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உடனே போகிறோம், அதுவல்ல. You know how they used to do it? அவர்கள் செய்வது You remember Yasser Arafat? உங்களுக்கு தெரியுமல்லவா யாசர் அரபாத்? How many times you will kiss people, sometimes you will become எத்தனை முறை இப்படி அணைத்து கட்டி முத்தமிட்டுலாம் செய்வார்கள், வாழ்த்து சொல்வார்கள் உங்களுக்கு எனக்கு தெரியாது. So many bowings. அநேக தடவை இப்படி குனிந்து குனிந்து நிமிர்வார்கள். So many huggings. அநேக அணைப்புகள். And then making long inquiries about how do you do, how your father is doing, how your grandmother is doing. You know, those days it was all a family unit. Everything, you begin with your camel and your donkey and your everything you have to ask. அதோடு கூட மட்டும் இல்லாது உறவினர்கள் தாத்தா பாட்டி என்று சொல்லி மூதாதையர் விசாரிப்பு, வீட்டில் இருக்கிற வளர்ப்பு மிருகங்கள் விசாரிப்பு என்று விசாரிப்புகள் விசாரிப்புகள் என்று போய்கொண்டே இருக்கும். Jesus did not mean don't say good morning or good evening when you see somebody on the way. இப்படி வினவ வேண்டாம் என்று சொன்னதினாலே ஆண்டவராகிய இயேசு யாரையும் பார்த்து வாழ்த்துதலே சொல்லாதே, காலை வந்தன சொல்லாதே, மாலை வந்தன சொல்லாதே என்று அப்படி சொல்லவில்லை. Your mission is an urgent mission. நீ செய்ய வேண்டிய ஊழியம் அவசர ஊழியம். You can't afford to be wasting time on the way and delaying your mission. Go, hurry up, get the job done. நீ வேகமாய் செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்யாமல் தேவையில்லாத இந்த வினவுகள் எல்லாம் நீ செய்ய வேண்டாம், நேரம் போக்க வேண்டாம் என்றுதான் சொல்லி இருக்கிறார். So it is necessary that we take these things into consideration in our biblical interpretation. ஆகவே வேதத்தை வியாக்கியானம் செய்யும்போது இவைகளை எல்லாம் நாம் மனதில் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். We'll continue this afternoon. மீதியை மதியம். Profitable to doctrine. தேவனுடைய வார்த்தை உபதேசத்திற்கு பிரயோஜனம் உள்ளது. And for reproof. அது கடிந்து கொள்ளுதலுக்கு பிரயோஜனமானது. And for correction. சீர்திருத்தலுக்கு பிரயோஜனமானது. So that means it's not plain teaching of doctrine. There will be corrections, there will be reproof.
And all these things will be part of the study of God's word. ஆகவே தேவனுடைய வசனத்தை படிக்கும்போது வெறுமனே உபதேசம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அதிலே கடிந்து கொள்ளுதல், திருத்துதல், சீர்திருத்தல் போன்றவைகள் உண்டு. That's why in the beginning itself I said that lot of unlearning will need to go through. We'll need to go through during these 5 days as well as learning. ஆகவே இந்த 5 நாட்கள் நாம் வேதத்தை படிக்கும்போது நாம் ஏற்கனவே படித்திருந்த வைத்திருக்கிற காரியங்கள் சிலவற்றை விட்டுவிடவும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So we have been talking about the need to look at the culture in which the Bible was written. ஆகவே வேதாகமும் மொழிபெயர்க்க வேதாகமும் எழுதப்பட்ட நாட்களில் இருந்த கலாச்சாரத்தை நாம் உற்று பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னேன். And we have considered 12 aspects of that word called culture. அந்த கலாச்சாரம் என்பதில் 12 பகுதிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். Political culture, அரசியல் கலாச்சாரம், religious culture, மத சம்பந்தமான கலாச்சாரம், economic culture, பொருளாதார கலாச்சாரம், லீகல் கல்ச்சர், சட்ட காரியத்தின் கலாச்சாரம், அக்ரிகல்ச்சரல் கல்ச்சர் ஆர் அக்ரிகல்ச்சரல் கஸ்டம்ஸ், விவசாய கலாச்சாரம், ஆர்கிடெக்சரல் கல்ச்சர், கட்டிட கலாச்சாரம், க்ளோதிங் ஆர் த கார்மெண்ட் கல்ச்சர், உடை குறித்த கலாச்சாரங்கள், டொமஸ்டிக் கஸ்டம்ஸ் ஆர் டொமஸ்டிக் கல்ச்சர், ஒரு குடும்ப பின்னணியில் இருக்கிற கலாச்சாரங்கள், அண்ட் ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ், பூலோக கலாச்சாரம், மிலிட்டரி ஆர் தி ஆர்மி ராணுவ கலாச்சாரம், த ஃபோர்ஸஸ் கல்ச்சர், அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ் கல்ச்சர், விளையாட்டு கலாச்சாரம், அண்ட் தென் ஃபைனலி considered social culture or social customs, samudaya kalacharangal. Now when we talk about the need to look at this culture and appropriately interpret the scriptures in that context, some of us would begin to think, now that's not the way to look at the Bible. The Bible is God's word. We have to take it as it is without giving any attention to this kind of cultural context. இவ்விதமாக கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வேத வசனங்களை நாம் உற்று பார்க்க வேண்டும் நாம் என்று சொல்லும்போது நம்முடைய உள்ளத்தில் உடனடியாக ஒரு எண்ணங்கள் வரும். நாம் இது தேவனுடைய வார்த்தை, நாம் அப்படியே அதை எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை வேறு விதமாக பார்க்க கூடாது என்று நாம் யோசிக்கலாம். But they don't realize that unconsciously already they have understood the scripture contextually and are applying it like that. ஆனால் அவர்கள் தங்களை அறியாமலேயே இவ்விதமாய் சொல்பவர்கள் அங்கே சொல்லப்பட்ட சந்தர்ப்ப சூழமையிலே தேவனுடைய வார்த்தையை பார்த்து அதை வியாக்கியானம் பண்ணி அபியாசித்து வருகிறார்கள். They don't realize that already they contextualize their thinking culturally. தங்களை அறியாமலேயே வேத வசனம் எழுதப்பட்ட கலாச்சார சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை வைத்துக் கொண்டே வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறார்கள். For example, I will take one custom, one culture of greeting that was very common and prevalent in the early Jewish period. எடுத்துக்காட்டாக ஆதிகாலத்தின் அந்த யூத பாரம்பரியத்தின்படி ஒருவரை ஒருவர் வாழ்த்துவதற்காக பயன்படுத்தும் ஒரு காரியத்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டாய் சொல்ல விரும்புகிறேன். ஹோலி கிஸ், பரிசுத்த முத்தம். Now when we say holy kiss, there are some churches who say no, we also follow holy kiss in our church. பரிசுத்த முத்தம் தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லும்போது திடீரென்று ஒரு சில சபையா சொல்வார்கள், நாங்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துகிறோம் என்று. But they don't do as the Bible calls them to do. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிற முறையின்படி அப்படி செய்வதில்லை. Now the Bible does not say brothers kiss brothers and sisters kiss sisters. சகோதரர்கள் சகோதரர்களையும் சகோதரிகள் சகோதரிகளையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று எழுதவில்லை. That's what I have heard in some churches. சில சபைகளிலே அப்படி சொல்லுகிறதையும் நான் கேட்டிருக்கிறேன். But I'm happy that they say that because they are changing the culture. நான் அப்படி சொல்வதை குறித்து சந்தோஷப்படுகிறேன், ஏனென்றால் அவர்கள் கலாச்சாரத்தை மாற்றுகிறார்கள். That's good. That's what you have to do. That's what I am trying to tell all these days. அது நல்லதுதான். நான் அதைத்தான் இங்கே வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். Now this word holy kiss or this commandment to greet one another with a holy kiss comes 5 times in the New Testament. பரிசுத்த முத்தத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள் என்கிற கட்டளையானது புதிய ஏற்பாட்டிலே 5 முறை வருகிறது. And in 3 times it includes sisters also. மூன்று இடத்தில் சகோதரிகளையும் சேர்த்து தான் சொல்கிறது. And in 2 places it is general. You cannot say it is brothers or sisters. இரண்டு இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவானது, சகோதரர்கள் சகோதரிகள் என்று சொல்லாமல் இருக்கிறது. Now let us boldly enter into this subject. Let's not be afraid of touching any biblical subject. ஆகவே வேதாகம பொருள் எதையும் நாம் பார்ப்பதற்கு ஆராய்வதற்கு தயக்கம் இல்லாமல் இந்த காரியத்தை நாம் தைரியமாய் பார்க்கலாம். Romans that will give you confidence in interpreting the scriptures according to the culture. கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வேதத்தை வியாக்கியானம் செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு தைரியத்தை இந்த எடுத்துக்காட்டுகள் சொல்லும். 16:16 of Romans. ரோமர் 16:60. 16:16. Greet one another with a holy kiss. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். Who is that one another? ஒருவரை ஒருவர் என்றால் யார்? Look at verse 15. 15th verse. Greet Philologus and Julia, Nerus and his sister
and Olympus and all the saints who are with him. பிலோலோகையும் யூலியாலையும் நேரேயும் அவனுடைய சகோதரியையும் ஒலிம்பாவையும் அவர்களோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எல்லாரையும் வாழ்த்துங்கள். So the Bible says greet one another with the holy kiss. Sisters are involved. Brother and his sister also is involved. இங்கே ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லும்போது இங்கே சகோதரர் சகோதரிகள் எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். And 1 Corinthians 16 1 கொரிந்தியர் 16 and verse 20 20 All the brethren greet you. சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். Greet one another with a holy kiss. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். Who is that one another? ஒருவரை ஒருவர் என்பது யார்? Look at verse 19. 19. The churches of Asia greet you. Aquila and Priscilla greet you heartily in the Lord. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டில் கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். So here the Bible does not say brothers kiss brothers and sisters kiss sisters. இங்கும் கூட சகோதரர் சகோதரர்களையும் சகோதரிகள் சகோதரிகளையும் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லவில்லை. 2 Corinthians 13th chapter 12th verse. 2 கொரிந்தியர் 13 12. It says greet one another with a holy kiss. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். And verse 13. 13. All the saints greet you. பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். I don't think he was telling about only male saints. He was referring to we female saints also. பரிசுத்தவான்கள் ஆண்கள் என்று சொல்லாமல் பரிசுத்தவான்கள் என்று பொதுவாய் சொல்கிறபடினாலே ஆண்களும் பெண்களும் உள்ள பரிசுத்தவான்கள். Come to another passage 1 Thessalonians 1 Thessalonikiyar chapter 5 ஐந்தாம் அத்தியாயம் verse 26. 26. It says greet all the brethren with a holy kiss. சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். Now comes the question, brother. Here it says greet brethren with a holy kiss. சகோதரரை வாழ்த்துங்கள் என்று சொல்ல பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் என்று சொல்லி இருக்கிறது. Now I want to tell you in the New Testament when we say brethren sistren also involved included. புதிய ஏற்பாட்டிலே சகோதரர் என்று சொல்லும்போது அதிலே சகோதரிகளும் உள்ளடக்கமானவர்கள் தான். If we say all the brethren passages must be removed, sisters will not have many scripture passages left for you. If we say all the brethren passages must be removed, வேதாக இந்த புதிய ஏற்பாட்டிலே சகோதரர் என்று சொல்கிற பதங்கள் எல்லாம் எடுத்து விட்டால் then lot of passages will not be available for application to the sisters. சகோதரிகளுக்கு பயன்படுத்துவதற்கான வசனங்களே இருக்காது. If brethren in verse 26 refers to the male members only, சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த பகுதி ஆண்கள் மட்டும் என்று சொன்னால் that is in verse 26 26 இன் படி then in verse 25 also only brothers should pray, sisters should not pray. 25th vasanathil sagodarare endru solli irupadai sagodrigal seiyakoodadu. That is only brothers should pray, sisters should not pray. Sagodarar mattum dhan jebikka vendu sagodrigal jebikka koodadu. And verse 27 27 this epistle must be read only to all the holy brethren, not holy sistren. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் என்று சொல்லி மட்டும் வாசிக்கடவும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியால் சகோதரிகள் வாசிக்க கூடாது. So you know that no that is not right. So சகோதரர் என்று சொன்னால் விளக்கம் ஆண்கள் என் மட்டும்தான் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. Man the male counterpart, he is the representative of God's whole creation. ஆண் என்பது தேவன் உண்டாக்கின எல்லா மனுக்குலத்தின் பிரதிநிதியாக அவன் என்று சொல்லப்படுகிறது. So 1 Peter 1 பேதுரு 6 அத்தியாயம் 5th chapter 6 அத்தியாயம் 5th chapter 5 and verse 14 14 greet one another with a kiss of love. ஒருவரை ஒருவர் அன்பின் முத்தத்தோட வாழ்த்துதல் செய்யுங்கள். Who is that one another? இந்த ஒருவரை ஒருவர் என்றால் யார்? Verse 13. 13. She who is in Babylon elect together with you greets you. உங்களுடனே கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். She is not there. See இல்ல. Okay. So we find that there was no distinction in this area of greeting in the early church. ஆதி திருச்சபையிலே இந்த வாழ்த்துதல் சொல்லுதல் என்ற இந்த காரியத்தில் ஆண் என்று பெண் என்று பாகுபாடு இல்லை. Then why do we confine it to the same sex? ஆனால் நாம் ஏன் நம்முடைய சபைகளிலே ஆண்கள் ஆண்களை வாழ்த்துங்கள் பெண்கள் பெண்களை வாழ்த்துங்கள் என்று பகுத்து சொல்கிறோம்? If you kiss another man's wife, இன்னொரு மனிதருடைய மனைவியை நீங்கள் முத்தமிட்டு வாழ்த்தினால் he won't come and kiss you for kissing his wife. அவருடைய மனைவியை நீங்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்தினீர்கள் என்று உங்களை முத்தமிட மாட்டார் அவர். He won't stop with kicking you also. He will go on to killing you. ஒருவேளை
உங்களை உதைத்து அவர்களை கொன்று போடுகிற அளவுக்கு போய்விடுவார். நம்முடைய கலாச்சாரம் அதை அதை சம்மதிப்பதில்லை. கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. நான் சொல்லுகிறதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் ஏற்கனவே கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வேத வசனங்களை நாம் உற்று பார்க்கிறோம். கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் சில காரியங்களை செய்கிறோம். Passages we use culture, but for other passages we leave out. That's what I am trying to bring in right now. நாம் சில வசதியான பகுதிகளுக்கு மட்டும் கலாச்சாரத்தை பயன்படுத்திவிட்டு மற்ற சில பகுதிகளுக்கு தேவையில்லை என்று ஒதுக்கி விடுவது நல்லதல்ல என்பதை தான் நான் வலியுறுத்துகிறேன். And I want to tell you, brothers and sisters, as someone involved in missionary work, in missions, that this cultural sensitivity is not necessary just for biblical understanding. But also in all missionary context, this cultural sensitivity is indispensable. இந்த கலாச்சார உணர்வு என்பது வேத வசனங்களை வியாக்கியானம் பண்ணுகிற இந்த ஒரு காரியத்தில் மட்டுமல்லாது, மிஷனரி ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிற ஒரு நிலையிலும் மிஷனரி பணியிலும் இந்த கலாச்சார உணர்வு என்பது நீக்கப்பட முடியாத ஒன்று, மிக முக்கியமான ஒன்று என்று நான் சொல்ல விரும்புகிறேன். And I want to tell you, there is nothing called Christian culture. எந்த ஒரு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்றால் கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று ஒன்று கிடையாது. Please understand that there is nothing called Christian culture. கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று ஒன்று கிடையாது. In India, lot of Western or non-Indian culture is called Christian culture. இந்திய தேசத்திலே மேலை நாட்டு கலாச்சாரங்கள் தான் பொதுவாக கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று எண்ணப்படுகிறது. But that is not so. ஆனால் அது உண்மை கிடையாது. You are walking into the church, into the worship hall with your shoes on. That is not Christian culture, that is Western culture. Now, but that is against Indian culture. நாம் இன்றைக்கு தொழுகை நடத்துகிற சபை ஆராதனை இடத்திலே நாம் காலிலே பாதரட்சியோடு கூட நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் அது கிறிஸ்தவ கலாச்சாரம் கிடையாது, அது மேலை நாட்டு கலாச்சாரம், அது இந்திய கலாச்சாரத்திற்கு முரண்பட்ட ஒன்று. Because they are coming from a cold country where they can't afford to be removing their shoes and socks every time, so they keep the shoes and socks all the time, including when they go to bed. மேலை நாடுகள் குளிர்ந்த சீதோஷ்ண நிலை உள்ள நாடுகள், அப்படிப்பட்ட நாடுகளில் இருக்கிற மக்கள் காலிலே சாக்ஸும் அதற்கு மேலே ஷூவும் போட்டுக்கொண்டு அவர்கள் எல்லா இடமும் இருப்பார்கள். ஏன் சில சமயங்களில் படுக்கும் போது கூட அந்த காலிலே ஷூவோடு கூட படுக்கிறார்கள். And because our previous and the one before that previous generation received the gospel from Western missionaries, we have unconsciously imbibed like a sponge the Western culture and then we christen it as Christian culture, which is not true. நம்முடைய முற்பிதாக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு மேலை நாட்டு மிஷினரிகள் மூலமாய் பெற்றுக்கொண்டதினாலே அவர்கள் அந்த மேலை நாட்டு மிஷினரிகளுடைய கலாச்சாரங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசித்தபடினாலே நாமும் அதே கலாச்சாரத்தை உரிந்து கொள்ள வேண்டும் என்கிற, அதை அப்பியாசிக்க வேண்டும் என்பது சரியான கூற்றல்ல. Lot of combinations which are neither this nor that, ரெண்டாங்கட்ட நில, it is very common in our Indian Christian context. ஆகவே இந்திய கிறிஸ்தவ சூழ்நிலையிலே இப்படி மேலை நாடும் இல்லை கீழே நாடும் இல்லை, அது கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று சொல்வதற்கு இடமும் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Take for example Christian marriages. எடுத்துக்காட்டாக கிறிஸ்தவ திருமணங்கள். The bride is given a saree. மணப்பெண்ணுக்கு சேலை கட்டுகிறார்கள். That is Indian. அது இந்தியம். And she is given a veil. அதற்கு ஒரு மூடாக்கு ஒன்று போடப்படுகிறது, அதாவது முக்காடு. That is Western. அது மேலை நாட்டு கலாச்சாரம். See, this veil goes only with a frock. It doesn't go with a saree. இந்த தலையிலே போட்டுக் கொள்கிற அந்த திரையானது அந்த frock அணிந்தால் தான் நன்றாக இருக்கும். சேலை போட்டுக்கொண்டு அணிவது அவ்வளவு நன்றாக இருப்பதில்லை. Now, wearing a veil along with a saree is like wearing a tie along with a dhoti. இந்த கிறிஸ்தவ திருமணத்திலே இந்த திரை போடுவது என்பது ஆண்கள் வேஷ்டி கட்டி கொண்டு டை கட்டினால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். So all sorts of these funny combinations we have adopted and we call them Christian culture. இப்படி வேடிக்கையான வினோதமான சில பாரம்பரியங்களை கலந்து கை ஒரு காரியங்களை செய்வதனாலே அதை கிறிஸ்தவ கலாச்சாரம் என்று நாம் அழைக்கிறோம். Well, this is not a time to talk about the missionary culture and sensitivity to that, but just by way of giving an idea how these are all important not only for biblical interpretation but also for ministerial involvement. I am trying to quote them as an example. Naan ippozhudhu indha soolnilaiyile missionary ooliyathile ulla indha kalaachara kaaryangalai kurithu naan solla vendiya avasiyam illai, aanalum kuda nammudaiya veda vasana vyakhyanathirkum nammudaiya ooliyathai sirappai seivadharkum idai naam arindhu kolvathu nalladhu endru naan karudhugiren.
Now you may wonder, brother, all right, now this morning you have given us 12, 15, 20 examples, but each and every page when we read in the Bible, where do we go to study the background culture? இப்படி இந்த காலையில் நீங்கள் ஒரு 12 எடுத்துக்காட்டுகளை நீங்கள் வேதத்திலிருந்து சொன்னீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை நாம் எப்படி அறிந்து கொள்வது, இதற்கு எங்கே போவது என்று நீங்கள் கேட்கலாம். Now I want to introduce during these 5 days the study materials that I regularly use in my study. நான் வேதத்தை ஆராய்ந்து படிக்கும் போது நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிற சில வேதாகம ஆராய்ச்சி நூல்களை அவ்வப்போது இந்த 5 நாட்களும் அறிமுகப்படுத்துகிறேன். Beginning with tomorrow, whenever I introduce one of my study aids, I will leave it in the book stall for you to see and then leave it. Naan indha puthagangalai ungalku arimugapaduthum bodhu idai neengal paarkkathukkadhaga indha koottathin mudivile adu naalai thinam thuvangi puthagasaalaiyile irukkum neengal paarthu vittu ange vaithu vittu poga vendum. That will give you more or less an idea of with what materials I normally do my intensive study. So it is like coming into my study room and spending 5 days in my study. அதிகமாக எவ்விதமாக வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறேன், எப்படிப்பட்ட நூல்களை அதற்கு பயன்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் பார்க்கத்தக்கதாக இவை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். இந்த 5 நாட்களும் நீங்கள் என்னுடைய ஆராய்ச்சி அறையிலே வந்து நீங்கள் என்னோடு சேர்ந்து படிப்பதற்கு ஒப்பாக இருக்கும். Some of the missionaries I have invited them to my study and I have showed them the way I study, but most of you have not visited. For your benefit, I have brought a portion of my study out to this conference to make it available to you so that you will see what I use and don't be just thinking, where from this man got all this wisdom. எங்களுடைய மிஷினரிகளில் ஒரு சிலர் நான் எவ்விதமாய் வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறேன், என்னென்ன நூல்களை பயன்படுத்துகிறேன், எப்படி நான் அவைகளை எழுதிக்கொள்கிறேன் என்பதையெல்லாம் நேரடியாக வந்து பார்த்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு அவ்விதமான வாய்ப்பு இல்லாதபடினாலே இந்த 5 நாட்களிலும் நான் எந்த விதமான நூல்களை பயன்படுத்தி இவைகளை படிக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த நூல்களிலே ஒரு சிலவற்றை இங்கே அடுத்து வந்திருக்கிறேன். And the one I would like to introduce for this kind of cultural understanding of the biblical incidents is the IVP Bible Background Commentary. Naan indha kalacharathin adippadiyil ulla sathiyangalai naan pinnani arindhu kolvadharkaga naan indha IVP Bible Background Commentary engra oru aangila urai noolai padikkiren. Now what is important is that word background. It is not Bible commentary, it is Bible background commentary. இது வேதாகம விளக்கவுரை கிடையாது, வேதாகம பின்னணி விளக்கவுரை. That means for every words in the New Testament, why that particular phrase is used, why that particular example is cited, why they have adopted that style of writing, as much as possible it would be given here. இந்த விளக்க உரையிலே ஏன் இந்த குறிப்பிட்ட பதத்தை இந்த குறிப்பிட்ட இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறார்கள், ஏன் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டை எடுத்து இதை கையாடி இருக்கிறார்கள், இந்த சத்தியத்தை வலியுறுத்துவதற்காக இந்த பழமொழி ஏன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த ஏறத்தாழ நல்ல விளக்கங்கள் இதில் உண்டு. I never knew that there was a dictionary like this. இதை போன்ற ஒரு டிக்ஷனரி இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. Until this was presented to me by the faculty of Singapore Bible College following my 2 lectures to their students. Naan Singapore Bible kallurile enudaiya oru andha maanavargalukkaga 2 vaguppugal naan nadathina piragu ange irukkira makkal enakku indha puthagathai parisalithaargal. And I am using it very regularly since then and I sincerely recommend this book to you. Andha naal thuvaikku idu varaikku naan idai payanpaduthi varugiren, idai neengal vaanga mudindhal vaangi payanpaduthunga. The next one which most of you already possess, that is the International Dictionary of the Bible by Zondervan. இன்னொன்று உங்களில் அநேகர் ஏற்கனவே இதை பயன்படுத்தி வருகிறீர்கள். ஜான்ரவான் என்று சொல்கிற புத்தக வெளியீட்டாளர் வெளியிட்டிருக்கிற இன்டர்நேஷனல் டிக்ஷனரி ஆஃப் த பைபிள். Now the IVP Bible Background Dictionary commentary is by Mr. Craig Keener, C-R-A-I-G Craig and Keener, K-E-E-N-E-R, Keener. Craig Keener என்று சொல்கிறவர் எழுதின புத்தகம் அது. And then the International Dictionary of the Bible is by Mr. Douglas Anthony. Douglas Anthony என்பவர் இந்த விரிவுரையை எழுதியிருக்கிறார், விளக்கவுரை. Now even from the early 70s I am using this particular dictionary. 70ஆம் ஆண்டின் துவக்கத்திலிருந்து இதை நான் பயன்படுத்தி வருகிறேன். Some of them have been extremely helpful to understand and then set me in the proper route of interpretation. சரியாக வேதத்தை வியாக்கியானம் செய்வதற்கு விளக்கம் சொல்வதற்கு இந்த நூலில் உள்ள சில காரியங்கள் மிகுந்த பயனுள்ளதாக இருந்திருக்கிறது.